காமராசன் ஐயாட்ட போய் கேட்குறீங்க காவேரி மேலாண்மை, ஏன் ஜிஎஸ்டி வரி எதிர்த்தவர் ஏன் சரியாக குரல் கொடுக்கல? சொல்ல சொல்லுங்க. காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறத பற்றி இன்னைக்கு திருச்சிக்கு போயிருக்கிறாரு, அவர் என்ன பேச போகிறாரு ஏது பேச போகிறாரு தெரியாமல் நீங்கள் என்ன? சரிங்க, கமலஹாசனை பற்றி நான், அவர் சிறை உலகத்து நண்பர், நான் பேச வேணான்னு பார்க்குறேன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அவரை குறை சொல்கிறத விட நான் உங்களை பார்த்து ஊடகத்தை பார்த்து நம்மளை கேட்கின்ற கேள்வி, 13 வருஷமாக ரயிலே போகாது, இப்போ தான் ரயிலில் போகிறோம். நான்லாம் 1980 ஒரு தலைவராக ரிலீஸ் ஆனிச்சு சார், இன்னைய வரைக்கும் வருஷம் ரயிலில் தான் போயிட்டுருக்குறேன், காலத்துக்கு ரயிலில் தான் போயிட்டுருக்குறேன். அவர் 13 வருஷமாக ரயிலில் போனால் அவர் வெளிநாட்டுக்கு விமானத்தில் பறக்கிறவர், அவர் 13 வருஷமாக ரயிலே போகாது, இவர் இப்போ ரயிலில் வராரு? 13 வருஷமாக ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதா? ரயிலில் டிக்கெட் கிடைக்கலையா? ரயில்வே பட்ஜெட் பற்றி தெரியுமா அவருக்கு? மக்களுக்கு ரயில்வே பட்ஜெட், நாங்களாம் ரயில்வே பட்ஜெட்டை எதிர்த்து குரல் கொடுத்தோம் சார், எங்களெல்லாம் மக்களுக்கு நீங்கள் அதாவது விட்டுருங்களேன். 13 வருஷமாக அவர் ரயிலே ஏறல, ஏன் இந்த பில்டப்லாம் நம்ப கொடுக்கணும்? ரயில்வே ஸ்டேஷன் ஒரு தலைவர் கலைஞர் கூட இறங்கியிருக்கிறாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட இறங்கியிருக்காரு, நாங்கள் உட்பட இறங்குவோம், வரவேற்பு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெர்லைட் மேட்டர் இருட்டடிப்பு பண்ணுறோம், ஆனால் அவர் ரயிலில் போனது ஒரு பெரிய விஷயம். நான் இன்னொன்று சொல்கிறேன், மக்களுக்கு யார் உபாதை உபயோகித்தாலும் இன்னொன்றுங்க, ஒரு நிமிஷத்தை பாருங்க, யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டும், இந்த நாட்டில் ஷகிலா வந்தால் கூட காத்தாடியை பார்த்தா கை குழந்தைங்களாம் சந்தோஷப்படும், கூத்தாடியை பார்த்தா சில மக்கள் சந்தோஷப்படுவாங்க, கூட்டம் சேரும். நான் எம்ஆர் ராதா மாதிரி தான், ஒரு எம்ஆர் ராதா மாதிரி டிஆர் சொல்கிற இதெல்லாம் உண்மை வேணாம். இன்னொன்று, ஷகிலா போனால் கூட கூட்டம் சேரும், ஓட்டு விடுமா? வடிவேல் வந்து பேசினா கூட கைத்தட்டல் கிடைக்கும், ஓட்டா மாறுமா வரலாறு? நான்லாம் பருகூர் தொகுதியில் நின்று 40,000 ஓட்டு வாங்கியிருக்கேன் ரயில் இன்ஜின் சின்னத்தில் நின்று, அது அந்த காலம். ஆனால் இந்த காலம் என்ன தருவேன், 6,000 தருவியா, 10,000 தருவியா, 8,000 தருவியா? கோடியை வச்சுட்டு தான் நீங்கள் அரசியல் நடத்த முடியும். கோடினா எந்த கோடி? 5 கோடி, 10 கோடிலாம் பத்தாது, 6 லட்சம் கோடி. கொள்ளை அடித்து வச்சுருக்கணும் கோடி, அப்போ தான் தூக்குவான் கோடி. பிரியப்பட்டு வந்து கூட்டம் சேர்த்த காலம் அந்த காலம், பிரியாணியை வச்சு கூட்டம் சேர்க்குற இந்த காலம், பேசுகிற மேட்டரை வச்சு கூட்டம் சேர்த்தது அந்த காலம், கொடுக்குற கோட்டரை வச்சு கூட்டம் சேர்க்குற அந்த காலம், பேசக்கூடியவனோட தலையை காட்டி ஓட்டு வாங்கினது கூட்டம் சேர்த்த அந்த காலம், இன்னைக்கு நோட்டில் இருக்கிற காந்தி தலையை காட்டி கூட்டம் சேர்க்குற காலம், இதெல்லாம் மாறணும். அடுத்த தலைமுறை இன்னைக்கெல்லாம், அடுத்த தலைமுறை யூடியூப்பு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன் இருக்க அந்த ஃபேஸ், அது அந்த ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் ட்விட்டர்லையும் அந்த இளைஞனுடைய உணர்வு, அடுத்த தலைமுறை அவங்க தான் எழுந்திருக்கணும். ஒன்றும் இல்லை பாருங்க, இந்த டோல்கேட்டு மேட்ரு வேல்முருகன் போயிட்டுன்னா அது ஒரு மாதிரியான அப்ரோச்னாலும் என்ன காரணம், யூடியூப்ல ஏதுங்க, எத்தனை காலத்துக்கு ஏன் டோல்கேட் வச்சுப்பீங்க? காலையில் இந்த பல்வல் இருக்கிற அந்த காலத்தில் டோல்கேட்டு, நீ ரோடு போட்டு இத்தனை வருஷம் ஆகுது, இதுக்கப்புறம் எதுக்கு டோல்கேட்டு? எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டு? தமிழ ஏமாலியா? நீ நீட்டுணுங்க, நீங்கள் ஸ்டெர்லைட்டில் மக்கள் செத்துக்கிட்டு இருப்பான், காவேரி மேலாண்மை வாரியத்தில் தண்ணி தர மாட்டீங்க, எங்கே பார்த்தாலும் ஆழ்துளை கிணறுகள் போடுவீங்க, மீத்தேன் எடுப்பீங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டிடுவீங்க, எங்களை போட்டு சாவடிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நான் கட்டிக்கிட்டே இருக்கணும் வரி, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் சுங்க வரி? எல்லா கட்சியும் சேர்ந்து போட்டு ஒட்டு மொத்தமாக கொடுக்க மாட்டேன் வரி கோட்டா ஏற்கனவே சொல்லுங்கள். அப்பத்தான் தமிழ்நாடு நோக்கி வட அந்த பாரதிய ஜனதா அரசு திரும்பும்.